வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எப்போதும் சிரித்த முகத்துடன் சந்தோஷமா இருக்கணும். சரி, போன வகுப்புல நாம என்னெல்லாம் பார்த்தோம்? ஐஸ்வர்யாங்கிற சொல்லுக்குள்ள எத்தனை சொற்கள் ஒளிஞ்சுகிட்டு இருக்குன்னு பார்த்தோம். தாமரை செல்விங்கிற பேருக்குள்ளார எத்தனை சொற்கள் ஒளிஞ்சுகிட்டு இருக்குன்னு பார்த்தோம். பசுமை இல்லையா, அதுலயும் எத்தனை சொற்கள் ஒளிஞ்சுகிட்டு இருக்குன்னு பார்த்தோம். அதையே கண்டுபிடித்தோம். அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு வேலை சொல்லியிருந்தேன், செஞ்சீங்களா? செஞ்சீங்களா? ஆ, அது என்ன பார்க்கும் சொல்லுங்க. திருநெல்வேலி அப்படிங்கிற சொல்லுக்குள்ள எத்தனை சொற்கள் ஒளிஞ்சுகிட்டு இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். கண்டுபிடிச்சீங்களா? கண்டுபிடிச்சீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். என்னெல்லாம் வார்த்தைகள் கண்டுபிடிச்சீங்க, என்னெல்லாம் சொற்கள் அதுல இருந்து கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க பார்க்கலாம். திரு கண்டுபிடிச்சீங்களா? சரி, திரு உண்டு அதுல. நெல் கண்டுபிடிச்சீங்களா? நெல்லும் உண்டு அதுல, சரிதான். பின்ன வேலி, திருநெல் வேலிங்கிற சொல்லுக்குள்ள இருந்து திரு நெல் வேலி கண்டுபிடிச்சிருக்கீங்க. பின்ன யாரோ சொல்றீங்களே, நெல்லி கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஆமா, நெல்லிங்கிற சொல்லும் அதுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்குது. தில்லி, வெரி குட், தில்லிங்கிற சொல்லும் அதுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்குது. சரி, எல்லோருக்காகவும் நாம் அதை பார்க்கலாமா? பார்க்கலாம். திருநெல்வேலி இல்லையா, இப்ப நீங்க சொன்ன கண்டுபிடித்த அந்த சொற்கள் எல்லாம் பாருங்க, வாசிங்க. திரு கண்டுபிடிச்சீங்க, சரி பாருங்க. திரு கண்டுபிடிச்சீங்க, நெல் கண்டுபிடிச்சீங்க இல்லையா, அதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற அடுத்த சொல்லுன்னு நெல் கண்டுபிடிச்சீங்க. அடுத்தது வேலி கண்டுபிடிச்சீங்க. வேலி கண்டுபிடிச்சீங்க. அடுத்தது நெல்லி கண்டுபிடிச்சீங்க இல்லையா, வெரி குட். அடுத்தது என்ன கண்டுபிடிச்சீங்க? தில்லி. இத்தனை சொற்கள் இந்த திருநெல்வேலி அப்படிங்கிற சொல்லுக்குள்ள இருந்தது இல்லையா, இத்தனையும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, இதையெல்லாம் என்ன பண்ணலாம், எழுத்தட்டைகளை வைத்து ஒழுங்குபடுத்தலாமா? மறுபடியும் எழுத்தட்டைகளை வச்சு ஒழுங்குபடுத்தலாமா? நான் வைக்கும் போது நீங்க தான் வாசிக்கணும் சரியா? டீச்சர் சரியா வைக்கிறான்னு பாத்துக்காங்க. அடுத்தது எந்த எழுத்து வரணும் சொல்லுங்க, சொல்லுங்க. தீ வச்சிருக்கிறோம், அடுத்தது ரூங்கிற எழுத்து வைக்கிறோம் இல்லையா, அந்த தீருங்கிற சொல் வைத்திருக்கிறது. அடுத்தது வைக்கலாம், எது வைக்கணும், நே அப்படிங்கிற சொல் எழுத்து வைக்கலாம். சரி, நே கூட இந்த இல் சேர்ந்த போது என்னவா என்ன கிடைக்கிறது, நெல் கிடைக்கிறது இல்லையா. வாசிச்சுக்கிட்டே வர்றீங்களா டீச்சர் கூடவே? வாசிச்சுக்கிட்டே வர்றீங்க. அடுத்தது என்னது, வே அப்படிங்கிற எழுத்து வைக்கணும். அடுத்தது லி இல்லையா. இப்போ நீங்க ஒழுங்குபடுத்திட்டீங்க, வாசிச்சு பாருங்க. திருநெல் வேலிங்கிற சொல்லுக்குள்ள இத்தனை சொற்கள் ஒளிஞ்சிருந்தது, அதை கண்டுபிடிச்சிங்க. அதைய எழுத்தட்டைகளை வைத்து நாம பொருத்தி இருக்கிறோம், பொருத்தி மறுபடியும் அதைய திருநெல்வேலிய மாத்தி இருக்கிறோம் சரியா? வெரி குட். இப்ப சொல்லுக்குள் சொல் அப்படிங்கிற ஒரு விளையாண்டு நிறைய சொற்களை நாம கண்டுபிடித்தோம் இல்லையா, நிறைய சொற்களை கண்டுபிடிச்சு விளையாண்டோம். அடுத்த ஒரு விளையாட்டு விளையாடலாமா ஐஸ்வர்யாவோட? இனி ஒரு விளையாட்டு விளையாடலாமா? என்ன விளையாட்டு தெரியுமா? அந்த விளையாட்டுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது, என்ன தெரியுமா?
டீச்சர் மெதுவா அதை சொல்லி தருவேன். நீங்க முதல்ல மெதுவா சொன்னாலும் அடுத்தது சொல்லும்போது அடுத்த தடவை சொல்லும்போது என்ன பண்ணணும்? வேகமா சொல்லணும். சவால், யார் முதல்ல வேகமா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஆனா தப்பே இல்லாம சொல்லணும். சவால ஏத்துக்குவீங்களா டீச்சரோட சவால பார்க்கலாமா? பார்க்கலாம். ஏத்தன் பழம் தின்ற ஏழை கிழவன் ஏப்பம் விட்டார். இனி இருக்க சொல்லணுமா? சொல்லணும். டீச்சர் இப்போ சொல்றேன், மெதுவா சொல்லி தருவேன். டீச்சரோட சவாலை ஏத்துக்கிட்டு முதல்ல மெதுவா சொன்னாலும் அடுத்த தடவைகள் சொல்லும் போது நீங்க என்ன பண்ணணும்? வேகமா சொல்லணும். யார் வேகமா சொல்றீங்க, தப்பில்லாம சொல்றீங்கன்னு டீச்சர் பார்க்கறேன். ஏத்தன் பழம் தின்ற ஏழை கிழவன் ஏப்பம் விட்டார். யாரும் சொல்றீங்களே, ஏத்தன் பழம் தின்ற ஏழை கிழவன் ஏப்பம் விட்டார். இன்னொரு சொல்லுமா? டீச்சர் வேகமா சொல்லிட்டேன், முதல்ல நானும் மெதுவாக்கா சொன்னேன், அப்புறம் தான் வேகமா சொல்லிட்டு. இனி ஒரு தடவை டீச்சரே வேகமா சொல்லுறேன், கவனமா கேளுங்க. ஒருவேளை டீச்சரே தப்பு பண்ணனாலும் நீங்க கவனமா கேட்கணும், நீங்களும் கூடவே சொல்லறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏத்தன் பழம் தின்ற ஏழை கிழவன் ஏப்பம் விட்டார். சொல்றீங்களா? சொல்றீங்களா? இதைய வீட்டில் இருக்கிறவங்கிட்டையும் கேட்டு பாருங்க, நீங்களும் சொல்லுங்க, வீட்டில் இருக்கிறவங்கிட்டையும் கேட்டு பாருங்க. எத்தனை பேரு தப்பில்லாம வேகமா சொல்லறாங்கன்றத பார்க்கலாம். சரி, இது போல இனியும் நீங்க ஏதாவது சொல்லறதுக்கு இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியுமா? நீங்க சொல்றீங்களா? நீங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லுங்க. டீச்சர் இனி ஒன்று கூட சொல்லித்தரேன். புட்டும் புது புட்டு தட்டும் புது தட்டு சொல்லுங்க. புட்டும் புது புட்டு தட்டும் புது தட்டு புட்டை கொட்டிட்டு தட்டைத்தா. மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம், ஆனா என்ன வேகமா சொல்லணும். புட்டும் புது புட்டு தட்டும் புது தட்டு புட்டை கொட்டிட்டு தட்டைத்தா. சொல்றீங்களா? யார் சொல்றீங்க? புட்டு தட்டு நல்லா மாறுது. மாறினாலும் தப்பு கிடையாது, சொல்லுங்க. மறுபடியும் மறுபடியும் சொல்லி பாருங்க, அப்பதான் அது கொஞ்சம் மெதுவாக தொடங்கி வேகமா போங்க. வேகமா போ, சொல்றது வரும், உங்களால சொல்ல முடியும். புட்டும் புது புட்டு தட்டும் புது தட்டு புட்டை கொட்டிட்டு தட்டைத்தா. புட்டும் புது புட்டு தட்டும் புது தட்டு புட்டை கொட்டிட்டு தட்டைத்தா. சொல்லுவீங்களா? சரி, இதையும் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க, விளையாடுங்க. எனக்கு ஒரு சந்தேகம் உங்ககிட்ட கேட்டேன். காக்கா காக்கான்னு கத்துறதாக காக்காக்கு காக்கான்னு பேர் வந்ததா, இல்ல காக்கான்னு பேர் வந்ததால காக்கா காக்கான்னு கத்துதா? புரியலையா? காக்கா காக்கான்னு கத்துறதால காக்கான்னு பேர் வந்ததா, காக்கான்னு பேர் வந்ததால காக்கா காக்கான்னு கத்துதா? இனி ஒரு தடவை சொல்றதா? காக்கா காக்கான்னு கத்துறதால காக்கான்னு பேர் வந்ததா, இல்ல காக்கான்னு பேர் வந்ததால காக்கா காக்கான்னு கத்துதா? இந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பீங்களவா? வீட்டில் உள்ளவங்கிட்டையும் கேளுங்க. கேட்டுட்டு இதைய நீங்க என்ன பண்ணணும், சொல்லி பார்த்து சொல்லி பார்ப்பீங்களவா? சொல்லி பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களையும் சொல்ல சொல்லுங்க. சொல்லும் போது வேகமா சொல்ல சொல்லுங்க.
பாருங்க பின்ன வேகமா நீங்க சொல்லுங்க வீட்ல இருக்கறவங்கடியும் வேகமா சொல்லறதுக்கு கேட்டு பாருங்க ஆனா தப்பு வர கூடாது சரியா செய்வீங்களா சரி இப்ப ஐஸ்வரியா இருக்காங்களா அவ அழுதுட்டு இருந்தாங்களா அவளை தான நாம விளையாடலாம் விளையாடி சிரிக்க வெச்சோம் இல்லையா சரி பின்னையும் என்ன தெரியுமா ஒரு சத்தம் கேட்டுச்சு இப்ப நீங்க வீட்ல இருக்கும்போது என்னெல்லாம் தின்பண்டம் உங்களுக்கு பிடிக்கும் சாப்பிடுங்க சாப்பிடறக்கு நிறைய சாப்பிட்டு இருக்கீங்களவா உங்களுக்கு என்னெல்லாம் தின்பண்டங்கள் பிடிக்கும் சாக்லேட் பிடிக்கும் கேக் சரி பின்ன மிட்டாய் மிச்சர் முறுக்கு லட்டு ஜிலேபி நிறைய இல்லையா சரி நிறைய தின்பண்டங்கள் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு பிடிக்கும் அல்லவா இப்ப வீட்ல இருக்கும்போது உங்க தெருவுல இல்லையா உங்க வீட்டின் அருகில என்னெல்லாம் வித்துட்டு வரும் என்னெல்லாம் வித்துட்டு வரும் சொல்லுங்க என்னெல்லாம் வித்துட்டு வரும் பஞ்சு மிட்டாய் வித்துட்டு வரும்ங்களா சரி பின்ன பழங்கள் வித்துட்டு வரும்னு சொல்றீங்க சரி பின்ன என்ன வித்துட்டு வரும் வேற பாம் பாம் பண்ண ஒரு சவுண்ட் எல்லாம் விட்டு பாம் பாம் ஒரு சவுண்ட் விட்டுட்டு வித்துட்டு வருவாங்கல்லவா யாரோ சொல்றீங்க ஐஸ் கரெக்ட் இல்லையா ஐஸ் வித்துட்டு வரும்னு சொல்றீங்க சொல்றீங்க சரி இப்ப நம்ம ஐஸ்வரியாவும் என்ன பண்றா தெரியுமா என்ன பண்ணனா தெரியுமா ஐஸ்வரியாவும் இந்த சத்தத்தை கேட்டு என்ன பண்ணதா தெரியுமா ஓடணும் ஐஸ்வரியா ஓடணும் எதுக்கு தெரியுமா எதுக்கு அதுக்கும் அந்த ஐஸ்வரியா எதுக்கு ஓடணும் ஐஸ் விக்கிற வண்டிக்காரருடைய சத்தத்தை கேட்டு ஐஸ்வரியா ஓடினால் ஐயாவை தேடினால் ஐஸ்வரியா ஓடினால் ஐயாவை தேடினால் எதுக்கு தேடனா தெரியுமா 5 ரூபாய் கேட்டால் எத்தனை ரூபாய் கேட்டா 5 ரூபாய் கேட்டால் எத்தனை ஐஸ் வாங்கினா 5 ஐஸ் வாங்கினால் ஐஸ் கிடைச்சது சும்மா இருக்குமா மனசு பாட்டு பாட தோணுச்சு ஐலசா 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 அப்படின்னு பாட்டு பாடினா எப்படி பாடினா ஐலசா ஐலசா பாடினாள் ஐஸ்வர்யா ஓடினாள் ஐயாவை தேடினாள் பின்ன 5 ரூபாய் கேட்டாள் 5 ஐஸ் வாங்கினாள் ஐலசா ஐலசா பாடினாள் இந்த பாட்டு பாடி முடிக்கிற வரைக்கும் ஐஸ் என்ன ஆயிரும் உருகி போயிரும் இல்லையா ஐஸ் உருகி போனது ஐஸ் உருகி போயிச்சுன்னா என்ன ஆகும் ஐஸ்வர்யா ஐயோ என்றே அலறினாள் ஐஸ்வர்யா ஐயோ என்றே அலறினாள் ஐஸ் போனால் போகட்டும் ஐயா ஐஸ் மீண்டும் வாங்கலாம் ஐயா சொன்னார் ஆறுதல் ஐஸ் உருகி போனதும் ஐயா என்ன சொன்னாரு ஐஸ் மீண்டும் வாங்கலாம் ஐயா ஆறுதல் சொன்னார் சரியா அப்ப ஐஸ்வர்யா என்ன பண்ணலாம் ஐஸ்வர்யா இங்க பாத்தீங்களா ஐஸ்வர்யா ஓடினாள் ஐஸ்வர்யா ஓடினாள் ஐயாவை தேடினாள் 5 ரூபாய் கேட்டாள் 5 ஐஸ் வாங்கினாள்
ஐலசா ஐலசா பாடினாள் ஐஸ் உருகி போனது ஐயோ என்று அலறினாள் ஐஸ் போனால் போகட்டும் ஐஸ் மீண்டும் வாங்கலாம் ஐயா சொன்னார் ஆறுதல் இப்போ நான் சொன்னதை எல்லாம் எங்க கொடுத்திருக்காங்க தெரியுமா உங்களுடைய புத்தகத்துல இங்க பாருங்க கொடுத்திருக்காங்க இங்க பாருங்க வாசிப்போம் அப்படிங்கற தலைப்புல என்ன பண்ணலாம் கொடுத்திருக்காங்க வாசிக்கலாமா நம்ம வாசிக்கலாமா வாசிக்கலாம் வாசிக்கலாமா வாசிப்போம் இப்போ நான் சொன்னதே தான் ஐஸ்வர்யா ஓடினாள் ஐஸ்வர்யா ஓடினாள் அல்லவா யாரை தேடினா ஐயாவை தேடினாள் டீச்சர் கூடவே வாசிக்கிறீங்களா ஐஸ்வர்யா ஓடினாள் ஐயாவை தேடினாள் ஐந்து ரூபாய் கேட்டாள் ஐந்து ஐஸ் வாங்கினாள் ஐலசா ஐலசா பாடினாள் ஐஸ் உருகி போனது ஐயோ என்றே அலறினாள் ஐஸ் போனால் போகட்டும் ஐஸ் மீண்டும் வாங்கலாம் ஐயா சொன்னார் ஆறுதல் இல்லையா ஐஸ் சவுண்ட் கேட்டது என்னாச்சே ஐஸ்வர்யா ஓடனா யாரை தேடனா ஐயாவை தேடினாள் எத்தனை ரூபாய் கேட்டா ஐந்து ரூபாய் கேட்டாள் எத்தனை ஐஸ் வாங்கினா ஐந்து ஐஸ் வாங்கினாள் ஐலசா ஐலசா பாடினாள் ஐஸ் கிடைச்சதும் ஐலசா ஐலசான்னு பாட தொடங்கிட்டார் பாட்டு முடிஞ்சது என்ன ஆயிடுச்சு ஐஸ் உருகி போயிடுச்சு ஐஸ் உருகி போனது என்னாச்சு ஐயோ என்றே அலற தொடங்கிட்டார் ஐஸ் போனால் போகட்டும் ஐஸ் மீண்டும் வாங்கலாம் ஐயா சொன்னார் ஆறுதல் மீண்டும் ஒரு முறை நாம வாசிக்கலாம் மறுபடியும் வாசிக்கலாம் டீச்சர் கூடவே சத்தமா வாசிங்க ஐஸ்வர்யா ஓடினாள் ஐயாவை தேடினாள் ஐந்து ரூபாய் கேட்டாள் ஐந்து ஐஸ் வாங்கினாள் ஐலசா ஐலசா பாடினாள் ஐஸ் உருகி போனது ஐயோ என்றே அலறினாள் ஐஸ் போனால் போகட்டும் ஐஸ் மீண்டும் வாங்கலாம் ஐயா சொன்னார் ஆறுதல் இதுல என்னமோ ஒரு ஒற்றுமை இருக்குதே இங்க வாசிக்கிறது எல்லாமே டீச்சர் வாசிச்சனல்லவா என் கூட நீங்களும் வாசிச்சீங்க அல்லவா இதுல என்னமோ நல்ல ஒரு ஒற்றுமை தெரியுதே வாசிக்கும் போது என்னவாகும் என்னது கண்டுபிடிங்க இந்த வாக்கியத்தினுடைய எல்லாமே தொடக்கத்துல இருக்கிற முதல் எழுத்துக்கள் எல்லாமே ஐன்னு தொடங்கியிருக்குது இல்லையா அடுத்தது பாருங்க வாசிக்கிறீங்களா நாம ஏற்கனவே வாசிச்சதுதான் இது என்னது ஐஸ்வர்யா இல்லையா ஏற்கனவே நீங்க வாசிச்சது தானே வாசிச்சோம் அல்லவா ஐஸ்வர்யா ஓடினாள் யார தேடனா கண்டுபிடிக்கிறீங்களா ஐயாவை தேடினாள் தெரியுதா தெரியுதா ஐயாவை தேடினாள் எத்தனை ரூபாய் கேட்டா ஐந்து ரூபாய் கேட்டாள் எத்தனை ரூபாய் கேட்டா
ஐந்து ரூபாய் கேட்டாள் ஐந்து ரூபாய் கேட்டாள் தெரியுதா ஐந்து ரூபாய் கேட்டாள் எத்தனை ஐஸ் வாங்கினா ஐந்து ஐஸ் வாங்கினாள் ஐந்து ஐஸ் வாங்கினாள் என்னென்ன பாடினா ஐலசா ஐலசா பாடினாள் ஐலசா ஐலசா பாடினாள் மறுபடியும் சொல்லுங்க ஐலசா ஐலசா பாடினாள் என்ன உருகி போச்சு பாட்டு பாடி முடியிருக்கிறங்குள்ள ஐஸ் உருகி போனது என்ன உருகி போனது ஐஸ் உருகி போனது ஐஸ் உருகி போனது எப்படி கத்தனா ஐயோ என்றே அலறினாள் ஐயோ என்றே அலறினாள் ஐயோ என்றே அலறினாள் வாசிக்கிறீங்களா ஐயோ என்றே அலறினாள் ஐஸ் போனால் போகட்டும் ஐஸ் போனால் போகட்டும் ஐஸ் போனால் போகட்டும் ஐஸ் மீண்டும் வாங்கலாம் ஐஸ் மீண்டும் வாங்கலாம் ஐஸ் மீண்டும் வாங்கலாம் ஐயா சொன்னால் ஆறுதல் ஐயா சொன்னால் ஆறுதல் ஐயா சொன்னால் ஆறுதல் இப்போ ஒத்துமை புரிஞ்சதா உங்களுக்கு இதுல என்ன ஒற்றுமை இருக்குது தொடக்கத்தில் உள்ள முதல் எழுத்துக்கள் எல்லாம் என்னதே இந்த வாக்கியத்தினுடைய முதல் எழுத்துக்கள் எல்லாம் எதுல தொடங்கியிருக்கிறாங்க ஐ அப்படிங்கிற எழுத்துல தொடங்கியிருக்காங்க இல்லையா அப்போ உங்களுக்கு ஐயில வரக்கூடிய எத்தனை சொற்கள் இருக்குதுங்கிறத நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் இல்லையா திரும்பவனமா அதைய பத்தியா வேறொருத்தர் உள்ள சொல்லட்டைகளை வைத்தும் வாசிச்சோம் அப்ப உங்களுக்கு சுலபமாக வாசிக்க முடிகிறது சரி இப்ப மறுபடியும் வாசிக்கலாம் ஐஸ்வர்யா ஓடினாள் ஐயாவை தேடினாள் ஐந்து ரூபாய் கேட்டாள் ஐந்து ஐஸ் வாங்கினாள் ஐலசா ஐலசா பாடினாள் ஐஸ் உருகி போனது ஐயோ என்றே அலறினாள் ஐஸ் போனால் போகட்டும் ஐஸ் மீண்டும் வாங்கலாம் ஐயா சொன்னால் ஆறுதல் பாத்தீங்களா வாசிப்போம் அப்படிங்கிற தலைப்புல உங்களுக்கு இந்த பாடப்பகுதியை கொடுத்துருக்குறாங்க அதையே நீங்க என்ன பண்ணுங்க வாசித்து பாருங்க டீச்சர் உங்களுக்கு சொல்லி கொடுத்தனல்லவா வீட்டில இருந்து வாசித்து பழகுங்க பின்ன இதுல இப்ப நம்ம என்ன பண்ணணும் ஐங்கிற முதல் எழுத்து தொடக்கம் இருக்குல்லவா அதுல எத்தனை சொற்கள் வருதுங்கிறத என்ன பண்ணுங்க நீங்க வட்டம் போடுங்க எல்லா வாக்கியத்திலையும் வருது வந்தாலும் நீங்க வாசித்து வட்டம் போடுங்க செய்வீங்கல்லவா செய்யுங்க பின்ன இதற்கு முன்னாடி என்ன சொன்னேன் ஒரு சவால் கொடுத்துருக்கிறேன் இல்லையா உங்களுக்கு இங்க நானே வாசிப்பேங்கிற தலைப்பிலையும் ஏத்தன் பழம் தின்ற ஏத்தன் பழம் தின்ற ஏழை கிழவன் ஏப்பம் விட்டா ஏப் 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 அப்படிங்கிறதையும் வாசித்து பழகுங்க ஆனா வேகமா வாசிக்கணும் தவறில்லாமையும் வாசிக்கணும் உங்களுக்கு வேற இரண்டு பயிற்சியும் நான் கொடுத்துருக்கிறேன் அதையும் சொல்லி பழகுங்க வேகமா சொல்லி பழகுங்க தவறில்லாமல்
சொல்லி பழகுங்க செய்வீங்களா குழந்தைகளே சரி அடுத்த வகுப்புல சந்திக்கலாம் பை